வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இதுக்கு பின்னால இவ்வளவு அறிவியல் ரகசியம் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுதான் பள்ளி. பள்ளி நம்ம எல்லாரும் வீட்டு சவத்திலையும் பார்த்திருப்போம். இவ்வளவு சின்னதா இருக்கிற பள்ளி எப்படி சுவத்துல ஏறுது, தலைகளா நடக்குது, புயல் விசைக்கு எதிராக எப்படி இந்த பள்ளி செயல்படுது, இதை எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன தெரியுமா? வாங்க அதை இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பள்ளி சவத்துல ஏறுறதுக்கும் தலைகளா நடக்கிறதுக்கு காரணம் வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த உலகமே மூலக்கூறு மற்றும் அணுக்களான ஆனதுதாங்க. இந்த மூலக்கூறு மற்றும் அணுக்களுக்கு இடையான ஒரு விதமான கவர்ச்சி விசை தான் இந்த வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். இது ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். சரி, இதுக்கும் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கறீங்களா? அது என்னன்னு சொல்றேன். பள்ளியோட கால்களில் கண்ணுக்கு தெரியாத மைக்ரான்ஸ் அளவிலான பல மில்லியன் கணக்கான ரோமங்கள் இருக்கும். இந்த ரோமத்தில எல்லாம் இந்த வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் செயல்படும். சரி, வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வீக்கானதுன்னு சொன்னேன், அப்ப எப்படி அது பள்ளிக்கு இவ்வளவு சக்தியை கொடுக்கும் கேக்குறீங்களா? இது வீக்கான ஃபோர்ஸ் தான். இருந்தாலும் பல மில்லியன் கணக்கில் இருக்கிறப்ப அது ஒரு பெரிய கவர்ச்சி விசையாகி பள்ளிய புயிர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட வைக்கிறது. இந்த வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்ங்கிற கவர்ச்சி விசையினாலதான் பள்ளி சவத்துல ஏறவும் தலையெல்லாம் நடக்கவும் செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.